the girl child. Geeta, Geeta, enna yosanaya iruka? Bayamma irukadi, amma aspathrikku poranga. Paati thambi dhaan perakkanum solranga. Aana enakku தங்கச்சி பாப்பா தான் பிறக்கணும். தம்பி பிறந்தா என்ன, தங்கச்சி பிறந்தா என்ன? அம்மாவுக்கு பத்திரமா நார்மல் டெலிவரி ஆகி நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்தா போதும். ஏண்டா சின்னவனே, ஏண்டா சின்னவனே, உன் பொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பெத்தாதான்னா வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும். என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா, எது பிறந்தாலும் நான் பெத்த புள்ளதானே. பாட்டி, 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 உங்க மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆயிருச்சு. உங்களை மாதிரியே அழகான பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ரெண்டாவது பிறந்த பொம்பளை பிள்ளையா போச்சே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏண்டா மகனே, உனக்கு ஒரு வாரிசே இல்லாம போயிடுச்சேடா. நம்ம நாட்டாம குடும்பமே வாரிசே இல்லாமத்தோட அழிஞ்சு போச்சேடா. மா, பழமரத்தை நிறுத்துங்கம்மா. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, அதுவும் நம்மளோட வாரிசு தானே, அதுவும் நம்மளோட ரத்தம் தானேம்மா. அட போடா பொழக்க தெரியாதவனே, மகன் பிறந்திருந்தா வர மருமக நகை நட்டு சீசனத்தி எல்லாத்தையும் கொண்டு வருவா. பொம்பளை பிள்ளையா போச்சா, இதுங்களுக்கு சீர் செஞ்சே நம்ம சொத்தெல்லாம் காணாம போகுது. என்ன பாட்டி, என்ன பாட்டி, இங்கே உட்காந்து இப்போ சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க? டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு, எழுந்திருச்சு போங்க, டாக்டர் வந்தா திட்டுவாங்க. அட போமா, நான் அசம வேலைய பத்திட்டு ஏன் வித்தச்சா எனக்கு? இருங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். போ போ. என்ன பாட்டி, நீங்களா இப்படி? அட போங்க டாக்டர் அம்மா, ரெண்டாவது பிறந்த பொம்பளை பிள்ளையா போச்சு, நானே பயத்தறிச்சல்ல இருக்கேன், நீங்க வேற. நீங்களும் ஒரு பெண் தானே, எப்படி மறந்துட்டீங்க? மனித குலமே பெண்ணால் தான் உருவாகுது. பல நாடுகளில் பெண்கள் ஆட்சி செஞ்சாங்க. விக்டோரியா ராணி, இந்திரா காந்தி, ஏ நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவும் பெண் தானே. டாக்டர், டாக்டர், நான் எப்போவுமே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான். படிப்பில், விளையாட்டில், டான்ஸில், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான். எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வெரி குட். உங்கள் பேத்தியை பாருங்கள், எவ்வளோ அறிவாயிருக்கா. அவள் தங்கச்சியை சிறந்த எதிர்கால மாணவியாக உருவாக்குவா. என்னை மன்னிச்சிருங்க டாக்டர் அம்மா, வயல விதை போட்டா நெல் தான் விளையும். என் மருமக பெத்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வயிறுங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. உங்க மருமகளை கூட்டிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா. சீன் 2, சோஷியல் மீடியா. Wow, what a funny joke. Yeah, it's really wonderful. Now I open WhatsApp. My group members in the movie தானா சேர்ந்த கூட்டம். சூர்யா இஸ் டான்சிங் நைஸ்லி. சொடக்கு மேலே சொடக்கு போடுது. ஏவரல் வந்து நடுத்தேர்வில் நின்று சொடக்கு மேலே சொடக்கு போடுது. ஹாய், ஓபன் மீ. சோ மெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். ஹாய், ஓபன் மீ. ஹாய், Hi, open me. I will show you very beautiful world. No, don't close me. I want to share the worst accident to you. Hi, today Rajinikanth and Kamal do something for the people. Open it and read. It's very interesting. Oh no, I can't leave this cell phone world. I am confusing myself. My eyes are burning and something irritating myself. Oh no, what I can do? Rani, what happened to you? Mom, I can't live normal life. I can't spend much time for studies. Okay, no problem child. Just close your phone and relax. No, I can't live without my mobile. You only gave the mobile to play games whenever you want free. You only make me addict always with mobile. Oh no, I am sorry. It's my mistake. I want to relax in my work. So give my phone to play. But I never think it's spoiled your life. Rani, start your time for prayer and make your mind relax in meditation. Show you interest in drawing, reading books and in sport time.
Okay, Dad, I want to play tennis. Bring me bat and ball so I can divert my mind. Sure, I'll bring now itself. Rani, open me, please, open me. My energy is decreasing. I feel very bad. I feel some power is there, so I can't stop her. This is my bad time. My power is going down, down. Dear friends, prayer, reading books, meditation, drawing and playing games are help me to remove the darkness of my life. Now my life sparks in light. I feel very happy. Can you follow it? 10, 20, 30, 50 என்ன மசா மசா அண்ணன் நட நடந்துட்டு இருக்கீங்க இன்னும் 500 சங்கல் வண்டியில் ஏற்றணும் சீக்கிரமாக நடங்க 60, 70, 80, 90, 100 நான் சொல்லிட்டே இருக்கேன் இவ்வளோமே தான் நடக்கிறீங்க இப்போ உங்களை என்ன பண்ண போறேன்னு பாருங்க என்ன பிரச்சனை பணம் 10,000 ரூபாய் எண்ணி வச்சுட்டு அவனை கூட்டிட்டு போங்க இந்தாங்க சார்
ஓகே சார், இந்த பையனை நானே சட்ட ரீதியாக தத்தெடுத்து நல்ல கல்வியை கொடுத்து எதிர்காலத்தில் சமூக அக்கறைய மனிதனாக மாட்டி காட்டுறேன். நன்றி சார், எனக்கு படிக்க ரொம்ப ஆசை, நல்லா படிச்சு பெரிய கலைஞராவேன். Hey, look at that. Our district collector is visiting our village. Wow, what a funny joke. Collector Judy in collector office. I won't believe. Yeah, it's true. He is meeting our friends. Do you know that the collector is very strict in action? Yes, yes. He is very honest and justice. Hi, children. How are you? We are fine, ma'am. We are very happy to see you in our area. Why not? I am very glad to see you all here. Which class you all are studying? No, ma'am. You are assisting our parents' work. What? I can't understand. Are you not going to school? My father is a potter, so I am helping my father to making pots. My father is a tailor, so I do some help in his shop. My parents are farmer, so I go to the fields with them and take care of our cattle. Oh no, it's very sad. Our government is planning to eradicate illiteracy, but still, children are not understanding the importance of education. Ma'am, I must work and earn. How are our families to live without money? It's not your age to earn for your family. This is the age to go to school. I will arrange for your education with scholarship. Don't worry, be happy. I support your education. Thank you, ma'am. We will grateful to you, ma'am. We promise you to improve our village, ma'am. That's good. Bye. Bye, ma'am. Inika, enna appa pathi thagal vanducha? Illa Ashmi, nadu kadalla nama naattu kadarpadai thedikitte irukka. Enakku da nambike pochu. Seri vidu vidu, nethu kuda nama theru Samappava Andaman la irundhu kootittu vandanga. Inika saaptiya amma thangachi enna seiraanga? Illa Lensi, enakku enna seiradhe theriyala. Inga veetla vera varumai illa appa vera oyipila kaanama poittaanga. தங்கச்சி வேற ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாம போக மாட்டேங்கிறான். லின்சி, நம்ம இனிக்காவோட நிலைமைய பார்க்க ரொம்ப கவலையா இருக்கு. நாம நம்ம டீச்சர்கிட்ட போய் இதை பத்தி சொன்னா என்னாச்சும் உதவி பண்ணுவாங்க லின்சி. சரியா சொன்னாஸ்மி, இப்ப வேணும் டீச்சரை மீட் பண்ணலாமா? சரி வா, போலாம். என்ன ஆஸ்மி லின்சி, என்ன விஷயம் சொல்லுங்க? டீச்சர் டீச்சர், இனிக்காவோட அப்பா ஓகி புயல காணாம போயிட்டாரு. அவங்க குடும்ப வறுமையில தவிக்கிது டீச்சர். சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிறாங்க டீச்சர். நம்ம என்னாச்சும் உதவி பண்ணணும் டீச்சர். சரி ஆஸ்மி, நம்ம இன்ஃபான்ஜீசஸ் ஸ்கூல்ல சேரிட்டி மந்த்னு சொல்லி ஒரு மாதம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இருந்தும் அவங்களால முடிஞ்சதை கலெக்ட் பண்றோம்ல, அதுல இருந்து நம்ம இன்னிக்கா குடும்பத்துக்கு உதவலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நமக்குள்ள நன்றி எல்லாம் எதுக்கு? நம்ம ஸ்கூல்ல பகிர்தலுன்னு சொல்லி கொடுத்து தானே வாழ்க்கையில செஞ்சு காட்டுறோம். ஏழைகளுக்கும் இல்லாதோருக்கும் நம்ம கிட்ட இருக்கதா பகிரும்போதுதான் இறைவன் வெளிச்சத்திற்கு வராரு. சரியா சொன்னீங்க. எப்பவெல்லாம் நம்ம ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவுறோமோ அப்பவெல்லாம் கடவுள் வானத்துக்கும் பூமிக்கும் வெளிச்சமா தெரிவாரு. எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? எவ்வாறு ஒளி ஏற்றுவது என்பதனை மிக தத்ரூபமாக நடித்து காட்டிய குழந்தைகளுக்கு பாராட்டுகள். மீண்டும் ஒருமுறை கரவொளியால் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.